குட்டி மல்ல பியூட்டி உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பாட்டி. ஃபர்ஸ்ட் வெல்கம் மேடம், இந்த பூ வாங்கிக்கங்க மேடம். நீங்க நம்மள்ட்ட கொடுங்க. வாங்க மேடம். என்ன தெரியலையா? என்ன மேடம் இது? மேடம் ஈரமான ரோஜாவை டூ தான் பிடிக்கும், அதான் தண்ணி தெளிச்சு. தேங்க்யூ மேடம். மேடம் ரொம்ப சிம்பிளா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் மேடம் இது. சிம்பிள். ஆமா மேடம், ஒரு 1000 பேரை கூப்பிட்டுருக்கோம் மேடம். என்ன சம்பளம் எனக்கு? இவருக்கு எங்க சம்பளம்? தூக்கி போற சில்லறல சதற சதற புரியிட்டு போவாப்ல. அந்த சில்லறக்கு இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம்னா? இல்ல மேடம், எங்க அப்பா ரொம்ப சிம்பிளா வெறும் 10 சவரனுக்கு தான் என் காதுக்கு தோடே வாங்குனாரு. மேடம் காது குத்திருக்க மேடம், மேடம் வேற லெவல்ல காது குத்துவாங்க. சரி, ஷூட்டிங் வரீங்களா கேட்டா இல்ல இல்ல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி வீட்லயே உட்காந்துட்டு பயங்கரமா காது குத்துவாங்க. மேடம் மேடம், பெரியவங்க நீங்க, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க காது குத்தணும் மேடம். காது குத்துங்க மேடம், சாப்பாட்டுக்கு டைம் ஆயிருச்சு. மேடம் இவ்வளோ பண்ணியிருக்கான் மேடம், நம்ம இதில் கம்பெனியில் சுருட்டின காசெல்லாம் வச்சு. இதை பாருங்க, மைனாவின் மயிலாட்டம் பண்ணியிருக்கான் மேடம். ஆமாம், தாடி பாலாஜின் பாம்பு டான்ஸ் பண்ணியிருக்கான் மேடம், தாடி பாலாஜி வச்சு. ஆமாம் மேடம், நம்ம கொடுக்குற சம்பளம் வேணா 1000 ரூபாவா? 1000 ரூபா, அதுலேயும் 300 ரூபா ஏசி, 200 ரூபா பிடிஎஸ், 500 ரூபா. 500 ரூபாக்கு நீ இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி ஒரு 100 பேரை கூப்பிட்டு, அப்போ நீ என்ன வேலை பார்த்துருந்தா? அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக உண்டியல சேர்த்து வச்சு. எங்க இந்த எங்க இந்த சுட்டு எங்க இந்த சுட்டு நீ சுட்டது எங்க இந்த? நீங்க உங்க கிட்ட வேல பாத்து உழைச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு. 500 ரூபா இருக்கு. 500 ரூபா நீ இன்னத்த ஒழிச்சு 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 சம்பாதிச்சு கீச்சு 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 என்ன பண்ண நீ? என்னதா இருந்தாலும் நீ கொஞ்சம் நீங்க மரியாதையா பேசு. என்னடா ஒரு மரியாதை வேண்டி கிடக்குது? என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? என் கிட்ட என்ன வேல பாத்து நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன மரியாதை உனக்கு? மேடம் எப்படி ஒரு வாரத்துல ரிட்டையர் ஆகிற போறோம். ஏய் ராஜேஸ்வரி, சுப்ரமணியம், இதே ராஜேஸ்வரி சொல்றேன். ஏய் எஸ்டேட்ல நீ காலடி எடுத்து வெச்ச அந்த ஒரு நிமிஷத்துல காலை வெட்டி கையை வெட்டி எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெட்டலாம். அநியாயத்தை தட்டி கேட்க எங்க அங்கிள் இருக்காரு. ஒரு நிமிஷம் வர்ற வழியில குடிச்சு குப்புற விழுந்துட்டு வந்திருக்காரு. பாரு மூஞ்சி கிச்சலாம் ரத்தம். நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க. தப்பா பேசிட்டான். யாரு தப்பா பேசுறது? இந்த சுப்ரமணியம் என்கிட்ட வேலை செய்யற நாய், அவன் வந்து 500 ரூபாய் சம்பளத்துக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அவன் பொண்ணுக்கு 10 சவரத்துல காது குத்துறான். எப்படி? ஆமா, எப்படி எப்படி? வெட்டிடுவேன். இந்த வயசுல நீ குத்துனா கத்தி ஸ்ட்ரைட்டா நிக்குதடி. மட்டும் இல்ல
மேடம் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ராஜேஸ்வரி மேடம் என்ன மன்னிச்சிருக்க. லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.